அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல தினமும் யார் வேதத்தை பிடித்து கொண்டு தொழுகையையும் நிலைநாட்டுகிறார்களோ அத்தகைய கொள்வோரின் கூலியை நாம் வீணாக்க அல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் நூற்று எழுபதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய ஒரு நற்செயல் அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை அல்லாஹ் மறுமையில் வழங்கியே தீருவான் என்ற கருத்தில் திருக்குரானுடைய வசனங்களும் ஹதீசுகளும் அமைந்திருக்கின்றன அந்த வகையில் ஒருவர் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறார் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுதல் என்பதற்குரிய விளக்கம் என்னவென்றால் வெறும் வேதத்தை படிப்பதோடு நிறுத்திவிடாமல் அதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுதல் என்பதற்குத்தான் உறுதியாக பிடித்துக் கொள்ளுதல் என்று பொருட்படும் அந்த வகையில் வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுகிறார் அதிலும் குறிப்பாக தொழுகையை முறையாக நிலைநாட்டுகிறார் என்றால் இவருடைய கூலி நிச்சயமாக அல்லாஹுவிடம் கிடைத்தே தீரும் வீண் போகாது என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹுவின் இந்த வாக்குறுதியை நம்பி அதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் அவருக்குரிய கூலி நிச்சயம் அனில் ஹமது ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ